ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபம் ஆன்மீக தேடலில் பகுதி 7 பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி 61. கடன் பிரச்சனை நீக்க எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்ற வேண்டும்? கடன் பிரச்சனை நீக்க நல்லெண்ணெயை மேற்கு நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும். கேள்வி 62. ஒற்றை குத்து விளக்கு ஏற்றலாமா? ஒற்றை குத்து விளக்கு ஏற்றக்கூடாது. சாஸ்திர முறைப்படி இரண்டு குத்து விளக்கை ஏற்றுவது சிறப்பு. கேள்வி 63. ஒருவர் கொடுத்த காமாட்சி விளக்கை இன்னொருவருக்கு கொடுக்கலாமா? உங்களுக்கு ஒருவர் கொடுத்த காமாட்சி விளக்கை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒருவர் நமக்கு ஒரு பொருளை தருகிறார் எனில் அதில் அவருடைய அன்பும் ஆசையும் அதில் இருக்கும் அடங்கியிருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கேள்வி 64. எந்த திசையில் விளக்கு ஏற்றினால் நல்லது? கிழக்கு திசையில் விளக்கு ஏற்றினால் இன்பம் பெருகும். மேற்கு திசையில் விளக்கேற்றினால் கடன் சுமை குறையும். கல்வி மற்றும் திருமணம் சிறப்பாக இருக்க வடக்கு திசையில் விளக்கேற்ற வேண்டும். தெற்கு திசையில் விளக்கு ஏற்றக்கூடாது. கேள்வி 65. எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் நல்லது? பசு நெய். சகல செல்வமும் சுகங்களும் கிடைக்கும், லக்ஷ்மி கடாசியும் கிடைக்கும். நல்லெண்ணெய். மகாவிஷ்ணுவின் அனுகிரகம் கிடைக்கும். விளக்கு எண்ணெய். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அன்பும் நீடிக்கும். வேப்ப எண்ணெய், நெய், இழுப்ப எண்ணெய் இவை மூன்றும் சேர்ந்து பயன்படுத்தினால் முன்ஜென்ம பாவம் நீங்கும், விரும்பியது கிடைக்கும், குலதெய்வ வழிபாட்டிற்கு நல்லது. தேங்காய் எண்ணெய் விநாயகருக்கு உகந்தது. கேள்வி 66. எங்கள் வீட்டில் குத்து விளக்கு எண்ணெய் ஊற்றினால் ஒளிகிறது, அதில் தீபம் ஏற்றலாமா? ஏற்றக்கூடாது, பலன் தராது. 67. கேள்வி. இரும்பு விளக்கினால் தீபம் ஏற்றலாமா? இரும்பு விளக்கினால் தீபம் ஏற்றக்கூடாது. இரும்பினால் ஆன விளக்குகளில் தீபம் ஏற்றும் பொழுது மனதில் தேவையற்ற கவலைகள் தோன்றும். கேள்வி 68. அம்மன் கோவிலில் சாமி கும்பிடும் போது அகல் விளக்கு என் மகளில் ஆடை தீப்பிடித்து விட்டது, அதில் பாதிப்பு ஏற்படுமா? இந்த மாதிரி நடந்தால் கவலை கொள்ள வேண்டாம், இது கவனக்குறைவால் ஏற்பட்டு உள்ளது, இனிமேல் கவனத்துடன் இருக்கவும். கேள்வி 69. அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு மாலையில் விளக்கு ஏற்றலாமா? அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது. கேள்வி 70. அசைவ உணவை சாப்பிட்டுவிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போடலாமா? போடக்கூடாது. நன்றி.